பாக்கியா கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த சமையல் ஆர்டரை வச்சு பாக்கியா பார்த்தீங்கன்னா பல பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆர்டர் வேற ஆளு கிடைச்சிருது. இதனால பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 100,000 போச்சு, இந்த 10,000 போச்சு, இப்போ வீட்டில் போய் நம்ம பாட்டி எல்லார்கிட்டையும் என்ன சொல்றோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எழில்கிட்டலாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. 100,000 பணத்தையும் திருப்பி கேட்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு மாசம் ஆகும், அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கலாம் சொல்லிடுறாங்க. இதை வந்து வீட்டில் சொன்னதுமே கோபிக்கு பார்த்தோன்னா அப்படியே சக்கரை பொங்கல் தின்ற மாதிரி அப்படியே ஒரு ஹாப்பி ஆயிடுறாரு. அம்மா இப்போ புரியுதா, என்னதான் இருந்தாலும் அனுபவத்தில் பேசுறவனுக்கும் ஆணவத்தில் ஆடுறவங்களுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப புரியுதா உங்க மருமகளோட லட்சணத்தை? ஆல்ரெடி இந்த பாக்கியா நஷ்டத்துல இருந்தா இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப வாச்சும் இவள எல்லாரையும் வீட்டுல இருந்து பத்திரமா பாத்து சொல்லுங்க, இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிய சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்திரம் நல்லாவே தூண்டி விடுறாரு.